சமூக வலைதளங்களில் கடந்த கொஞ்ச வாரமாகவே மிகப்பெரிய சர்ச்சைக்கு நம்ப இருந்து வந்துருக்கக்கூடியவங்க தான் மாடலும் நடிகையுமா இருக்கக்கூடிய மீரா மிதுன். மாடல் அழகியா இருக்கக்கூடிய இவங்க ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னவோ விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி தான். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி இவங்க அழகி போட்டி அப்படிங்கிற பேரில் பல நபர்களை ஏமாத்தினதா ஜோ மைக்கேல் அப்படின்னு குற்றம் சாட்டி இவங்க மேலே புகார் கொடுத்துருந்தாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் பிக்பாஸில் கலந்துக்கிட்டாங்க மீரா மிதுன். ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்தப்ப சேரன் தன்னை தப்பான இடத்துல பிடிச்சு தள்ளிவிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க ட்விட்டரில் அடிக்கடி சரியான விஷயங்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய பல நடிகைகள் தன்னுடைய முகத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருந்த மீரா மிதுன் ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேலே அவங்க புகாரை முன் வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷா கூட தன்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரியானதும் தன்னோட முகத்தை காப்பி அடித்து செஞ்சு வீடியோ போடுறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு மற்ற நடிகைகள் மாதிரி மௌனம் காக்காமல் பதிலடி கொடுத்துருக்கக்கூடிய பிரியானந்த் மீரா மிதுனோட இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் பல பேர் இப்போ மீரா மிதுனுக்கு எதிராக சில கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக மகாபலிபுரத்துலேருந்து சென்னை வந்துட்டு இருந்த யாஷிகானோட கார் விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செஞ்சுட்டு இருந்த அவங்க தோழி பவானி அப்படிங்கிறவங்க சம்பவத்தில் உயிரிழந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விபத்தில் யாஷிகானந்த் அப்புறம் யாஷிகானந்தோட ஆண் நண்பர்கள் ரெண்டு பேர் பலத்த காயமடைஞ்சு உயிர் தப்பியிருக்காங்க. இப்போ அவங்க ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கிடையில் யாஷிகானந்த் அவங்களோட தோழி பவானி இறக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் சில விஷயங்களை திடுக்கிடும் தகவலாக சொல்லியிருக்காங்களாம். அப்போ அவங்க இதை பற்றி பேசும்போது ஆரம்பத்தில் கார விபத்துக்குள்ளாகி உள்ளே போய் பார்க்கும்போது யாஷிகானந்தும் ரெண்டு ஆண் நண்பர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனால் யாஷிகாவோட தோழி கார் விபத்துக்குள்ளானதில் கார்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்காங்களாம். அவங்க ஒரு பாறை மேலே மோதி மயக்கமுற்று இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க மூணு பேர் மட்டும் காப்பாற்றின மக்கள் ஒரு 45 நிமிஷம் கழித்து தான் அவங்களோட தோழி வந்து முனுகல் சத்தம் கேட்டு அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற வழியில் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை 45 நிமிஷத்துக்கு முன்னாடி யாஷிகாவோட தோழி அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அந்த பகுதி மக்களால் காப்பாற்றப்பட்டு கண்டிப்பாக அவங்களும் உயிர் பிழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ சோகமான செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது. அதே மாதிரி யாஷிகானந்த் அவங்களோட தோழி பவானி இறந்து போன விஷயம் இப்போ வரைக்கும் யாஷி அவங்களுக்கு தெரியாதான். ஏன்னா யாஷிகானந்துக்கு காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவு அப்புறம் இடுப்பில் ஏற்பட்ட எலும்பு முறிவுன்னு சொல்லி ரெண்டு விதமான சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு சர்ஜரிகள் பண்ணியிருக்கிறதால டாக்டர்ஸ் வந்து எந்த விதமான அதிர்ச்சி செய்தியும் அவங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு வழக்குகளையும் அவங்க லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்புக்கிட்ட சில தகவல் வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.